ரமி சூதாட்டம் பலமுறை சட்டமன்றத்தில் எடுத்து பேசினேன், பேட்டியிலையும் பேசினேன், அறிக்கை விட்டேன், எடுத்துக்கவே இல்லை. அம்மாவுடைய அரசு ஆன்லைன் ரமி தடை செய்ய வேண்டும், சட்டத்தை நிறைவேற்றி தடை செஞ்சது. அந்த ஆன்லைன் ரமி நிறுவனத்தினர், சூதாட்ட நிறுவனத்தினர் நீதிமன்றத்துக்கு போய், ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் நீதிமன்றத்துக்கு போய் அவர்கள் வந்து தீர்ப்பு பெற்றுட்டாங்க. அப்போ நீதியரசர் சொன்னார், மீண்டும் சட்டமன்றத்தில் சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றுங்கள், இதை தடை செய்யலாம் என்று சொன்னார். ஆனால் இந்த அரசாங்கம் மக்கள்கிட்ட கருத்து கேட்குது. ஒரு முதலமைச்சர் மிக வேடிக்கையாக இருக்குது, ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தை தடை செய்ய மக்களுடைய கருத்து கேட்குறானா? என்ன சீட்டாடுறது ரைட்டாக தப்பானா கேட்க முடியும்? அதானே சொல்லுங்க, பேச மாட்டேங்கிறீங்களா? அதுதானே ஆன்லைன் ரம்மி சூதாட்டம். என்ன அதே சூதாட்டம், அது வருதே சூதாட்டம் வருது. ஆக சூதாட்டம் வருகின்ற பொழுது இன்றைக்கு இளைஞர்கள் பாதிக்கிறாங்க, மாணவர்கள் பாதிக்கிறாங்க, ஒட்டுமொத்த தமிழக இருக்கிற பெற்றோர்கள்லாம் பாதிக்கிறாங்க. சில பேர் பணத்தை இழந்து நடுரோட்டில் வந்து நிற்கிறாங்க, சில பேர் விலைமதிக்க முடியாத உயிரை மாய்த்து கொள்றாங்க. ஆகவே தான் நாங்கள் வற்புறுத்தி சொல்லிட்டு இருந்தேன், ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தை தடை செய்யுங்கள் என்று சொன்னால் இப்படி இருக்கின்ற தமிழக முதலமைச்சர் மக்களிடத்திலே கருத்து கேட்பதாக சொல்கிறார். இதையெல்லாம் சாக்கு போக்கு சொல்லி இந்த காலத்தை நீடிப்பதற்கு தான் இந்த நாடகம். உண்மையிலேயே மனசாட்சி உள்ள ஒரு மனிதராக இருந்தால், உண்மையிலேயே நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்ட முதலமைச்சராக இருந்தால், உடனடியாக ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தை தடை செய்ய அவசர சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றி வேணும். ஏன்னா எல்லா எதிர்கட்சியிலும் சொல்லுது, அவருடைய கூட்டணி கிட்ட கட்சி கூட சொல்றாங்க. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் அதை காதில் போட்டுக் கொள்வதும் இல்லை, நாங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்வதும் இல்லை. முன்னாள் முதல்வருக்கு 89 கோடி ரூபாய் செலவுல கடற்கரையில் பேனா சின்ன வைக்க சொல்றாங்க. தமிழக அரசோட நிதி பற்றாக்குறை இந்த டைம்ல வந்து அது தேவையா? மத்திய அரசுக்கு ஒப்புதல் வச்சிருக்காங்க, மத்திய அரசு இதெல்லாம் சொன்னா அரசியல் ஆக்குவாங்க தம்பி. இதெல்லாம் நாட்டு மக்கள் உணர்ந்தா சரி, புரியுதா? என்னுடைய கருத்து என்னன்னா, அது வந்து ஒரு மறைந்த தலைவர் சொன்னா வேணுமெனே விமர்சனம் சொல்லுவாங்க, அடுத்த நாளே ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும், அது ஏன் தேவையில்லாத கருத்து சொல்லி தேவையில்லாத விமர்சனத்தை தேடிக்கோணும். இதை நாட்டு நடப்பை உணர்ந்து, நிதிநிலை உணர்ந்து அவரவர்கள் செயல்பட வேண்டும். இதுதான் என்னுடைய கருத்து. நீங்களே நீதிமன்றத்தை நாடின்னு சொன்னாங்க, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்ற பொழுது அதனுடைய கருத்தை இதில் சொல்வது சரியாக இருக்காது. ஏனென்றால் நீதிமன்றத்தில் ஒரு பொருள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, இது சம்பந்தமாக வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நாளத்தில் அதில் முழுமையான கருத்தை சொல்ல இயலாது. முடிந்தவர் முழுமையான கருத்தை தொலைக்காட்சி வாயிலாக பத்திரிகைகளில் தெரிவிக்கிறார். போதைப்போல் சர்வசாதாரணமாக எல்லா பக்கம் கிடைக்குது. தினந்தோறும் பார்த்தா பத்திரிகை செய்தி எடுத்தா, ஊடக செய்தி எடுத்தா, அங்கே போதைப்பொருளை பிடிச்சாங்க, இங்கே போதைப்பொருளை பிடிச்சாங்க, இதுதான் செய்தியாக வந்துகிட்டு இருக்குது. இதனால் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் இளைஞர்கள் சீரழிகின்ற நிலையை பார்க்கின்றோம். இந்த போதைப்பொருளை பயன்படுத்துகின்ற மாணவர்கள் இளைஞர்கள் பெரும்பாலும் பாதித்துக் கொண்டிருக்கின்றனர். இதையெல்லாம் கட்டுப்படுத்தும் அரசு தவறிவிட்டது. சரியான முறையில் சட்ட ஒழுங்கை பாதுகாத்தால் இதை நிச்சயமாக தடுத்து நிறுத்தலாம்.